Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. ஒரே ஒரு ஜீவன் எது தெரியுமா தம்பி? என்ன ஜீவன்? அதுதான் புறா. ஓ, புறா கூண்டுல போய் பாருங்க, ஒரு நெல்மணி கூட இருக்காது புறா கூண்டுக்குள்ள. படியடைந்த பரமேஸ்வரன் நாளைக்கு நமக்கு படி இழப்பான் என்ற நம்பிக்கை புறாவுக்கு உண்டு. அதனால்தான் புறாவுக்கு ஒழுக்கப்படாங்க. எறும்புக்கு சுறுசுறுப்பு, சுறுசுறுப்பு எருதுக்கு உழைப்பு, சரி கழுதைக்கு பொறுமை. நல்ல வேலை வேற எதுமான் பாரு. உன் புத்தியெல்லாம் அப்படிதான் இருக்கு. நாளைக்கு நன்றி. ஆமா, சில நாய் நன்றி இல்லாம தெரியுது. அது என்ன நாய்? அது நீ வளர்த்த நாயா இருக்கும். அத என்னோட சேர்ந்தா எப்படி நன்றி இருக்கா? விடுத்த ஒருத்த நாய் வளர்த்துருக்கேன். சரி,
அது மாதிரி நன்றி உள்ள நாயா நினைச்சு அது வளர்த்தியா கடைசியில் அந்த நாய் அவன் வீட்டு பிள்ளைகளே கடிக்கு குலைக்க வந்துருச்சு அப்புறம் குலைச்சு கடிக்குது பார்த்து அந்த நாய் நன்றியோட வளர்ந்து நினைச்சு நன்றி இல்லாத நாயா இருக்கேன்னு அப்படின்னு எந்த நாய் நாயை விரட்டி விட்டு விட்டு சந்தைக்கு போயிருக்கேன் அவர் புது நாயா வாங்கி வளர்ப்போம் ஓ வேற நாய் வாங்கி வளர்ப்போம் சில பேருக்கு ஆடு வளர்க்க ஆசைப்படுவாங்க ஆமா சில பேர் இந்த மாடு வாங்கணும்னு ஆசை இருக்கு கட்டி சேவை வச்சு வளர்ப்பாங்க ஆமா சேவை சண்டை விடுவாங்க இல்லையா இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஆசை ஒரு ஒரு ஆசை இருக்கு அதே உன்னோட சந்தையில நாய் வளர்க்கிற ஆசை சரி இருந்தாலும் ஆசை விட்டு போல சரி சந்தையில போய் புது நாயை வாங்குவோம்னு சந்தைக்கு போயிருக்காண்டா சந்தைக்கு போனோம்னு ஒரு நாய் அவரு பத்து நாயை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆமா இவன் போய் கேட்டிருக்கான் நன்றி உள்ள நாயா உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரி சொல்லியிருக்காரு இந்த நாயை புடிச்சு போங்க தம்பி நல்ல நன்றி உள்ள நாய் இந்த தூண்ல கட்டி போட்டுக்கும்போது இந்த செவள நாய் மத்த நாயை காட்டியும் அந்த செவள நாய் ரொம்ப நன்றி உள்ள நாயின்னு இருக்கேன் சரி ஒரு 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்க தம்பி அப்படின்னு பணத்தை கொடுத்து வாங்கியாச்சு அப்படின்னு வாங்குறேன் அது வாங்குறவன் கேட்பேன் இல்ல நன்றி உள்ள நாயின்னு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் சரி அப்ப வியாபாரி சொல்லியிருக்காரு தம்பி அது நன்றி உள்ள நாய் தான் தம்பி எப்படி இது வரைக்கும் 50 பேர் கொடுத்துருக்கேன் திருப்பி என்கிட்டயே வந்துடும் அப்புறம் நல்ல வசூல் தானே 50 பேர் கொடுத்துருக்கேன் திருப்பி எங்கிட்டே வந்துடும்டா அப்ப நன்றி அப்ப நன்றி யாரியா என் நன்றி உங்களுக்கு தானே அது காட்டுது நான் ஒரு யோசனை வரலாம் இருக்கேன் என்ன அடுத்த வருஷத்துல நாய் விற்கலாம் பாரு எந்த தொழில் பார்த்தான் தம்பி உலகத்திலே திருடாதே பொய் சொல்லாதே ஆமா பிச்சை எடுக்காது மத்த எந்த தொழில் பார்த்தாலும் திருடுறது கூட ரைட் தான் பொய் சொல்லாதேன்னு மட்டும் சொல்லாதீங்க ஏம்பா முக்காசி நம்ம பொய் தானே பேசுற பொய்மையும் வாய்மையும் எடுத்து புரை தீர்க்க நன்மை தருங்கிற மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு போய் சொல்லணும் சொல்லுவாங்க 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணும்பாங்க அது உண்மை 1000 பொய்ய சொல்லியா கல்யாணத்தை பண்ண சொன்ன கால முறையில அது மாறி போச்சு மருவி மாறி விட்டது 1000 பேர்களுக்கு போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு 1000 பேர் போய் சொல்லுங்கிறது பொய்யாக்கி விட்டாங்க ஆமா என்ன வக்கீலா இருக்கிறது பொய் சொல்லிட்டாங்க பொய் சொன்னாக்கே அவரு புழக்க முடியும் வக்கீலா இருக்கிறது பொய் சொல்லாம அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும் பறவைக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும் கடவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மம் ஆக செல்வம் செல்வம்னு சேடி வைக்கிறான் சாகும் போது கூட எல்லாம் வருதா எப்படி வர விட்டு விட போகிறது உயிர் உயிர் விட்ட உடனே உடலை சுற்றி வரப்போகின்றார்கள் சுற்றத்தார்கள் அப்படின்னா தூங்கிகளை வாங்கிக்கின்ற மூச்சு மாறி போச்சுன்னா போன ஒரு செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனிதனுக்கு இருக்கா ஒரு 1000 ரூபாய்க்கு செருப்பாக்கி போட்டு போட்டுங்க தம்பி செருப்பு திடீர்னு அந்த வாரம் அந்து போயிருது என்னடா இன்னைக்குதான் வாரம் அந்து போச்சு அப்படின்னு செருப்பை விட மனசுல 1000 ரூபாய் என்ன பண்ணுவோம் அம்மா இந்த செருப்பு இங்க கிடக்கட்டும் நாளைக்கு வந்து எடுத்து போறேன் சரி தம்பி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க அப்ப அதே ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னா அங்க இறந்த உடனே அந்த சரீரத்தை தூக்கிட்டு போகும்போது கஜா புயல் வந்த மாதிரி புயல் வருதுன்னு வையே அப்ப தூக்கிட்டு போக முடியாது இல்லையா அப்ப ஒரு வீடு பக்கத்துல அப்ப கொஞ்ச நேரம் இந்த புயல் இருக்கட்டும் மழை விட்ட உடனே காத்து விட்ட உடனே தூக்கிட்டு போறோம்னு அவங்க ஒத்துக்குறாங்களோ அது எப்படி ஒத்து முதல்ல உடம்பு ஒண்ணு முடல பாரிய தூக்குடா தூக்கும் போது ஏன் வீட்டுக்கு முன்னாடி உடனே போனால சாகுறதுக்கு அன்னை மாதிரி செய்ய முடியாது செத்தவுடனே குணம் மாறிடும் அப்ப செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனிதனுக்கு வருகின்றார் ஆக வாழ்க்கையிலே வாழ்வது பெரிதல்ல வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிலையாய் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தலையிலே நிற்கின்றார் நம்ம இன்னைக்கு வள்ளுவன் குரலை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஆமா வள்ளுவன் குரல் தானே இப்ப பேசிக்கிட்டே இருக்கான் வள்ளுவன் இறந்தால் அவன் சொன்ன திருக்குறள் உலகத்தில் அழியுமா அது சாமானிய அழியாது அருள்கிரிநாதர் சொல்லக்கூடிய திருப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கான் முத்தை தர பத்தி திருநகையத்திக்கிற சத்தி சரவண முத்திற்கோள் முத்திற்குருவர போதும் சரி வராட்டி விட்டு சிரமப்படாத அந்த மாதிரி திருப்புகளை சொன்னதுனால
இன்னைக்கு அண்ணகிரியாருடைய திருப்புகளை நம்ம சொல்றோம். நம்ம சொல்றோம். நீ கேக்கல அவருடைய குரல் நீங்க ஏன் ஞாபகம் சொல்றீங்க? அப்படின்னு நான் உங்களை கேட்கலாம்னு சொல்றீங்களா? அப்படி கேட்டீங்கன்னா சரி, அவர்கள் எல்லாம் பாடி சைவ சமய கோயில்கள் 63 ராயன்மார்கள் பாடினார்கள். இப்போ ஒரு ஆள் சேர்ந்திருக்காரு ஐயா வள்ளல் திருப்பூருக்கு கிருபானந்தர் 64 ராயன்மார்கள். இப்ப அப்ப அவருடைய அவர் சொன்ன தெய்வத்தை பார்த்து சொன்ன அந்த தேவாடம் திருவாசகத்தை நம்ம சொன்னோம்னா ஏன் சொல்றோம்? ஏன் சொன்னா அப்பே சொத்து யாருக்கு? அப்பே சொத்து வந்து மயனுக்கிட்ட பிள்ளைக்கு தானே. ஆமா, தாத்தின் சொத்து யாருக்கு? பாட்டை சொத்து அப்பனுக்கிட்ட. அப்ப தாத்தின் சொத்து அப்பே சொத்து எல்லாம் நமக்கு சொந்தமா இருக்கு. அப்ப அவன் செஞ்சு கூட பாவம் யாருக்கு? அது எனக்கு சேருமா? எப்படி சேரும்? சொத்து மாத்திரம் வேணும், பாவத்தை சமக்கு சுமக்க மாட்டேனே. அதே போல அவர்கள் எல்லாம் அருணகிரி அப்பா அப்படின்னு சொன்னாங்க, சுந்தரர் அப்பா. அப்ப அப்பா தேடி வைத்த அந்த அறிவின் செல்விஷங்களை இப்ப நம்ம பேசுறோம்னா அவர்கள் சொல்லி வச்சதுனால பேசுறோம். இப்ப சொல்லுவாங்கல்ல, அது புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போதிலும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று ஐயா எட்டையாபுரத்தில் பாரதியார் சொல்லுவார். பெண் விடுதலை வேண்டும் என்று சொன்னவர் அவர்தான். தம் தென்தமிழ் நாடனும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடனும் பேச்சினிலே, அதுக்கடுத்து எனக்கு தெரியாது, ஒரு சக்தி பிறந்தது மூச்சினிலே அப்படி சொன்ன 20ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய பாரதியார். பாரதியார் தான் தமிழுக்காக போராடினார். அதுவரை தமிழ் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய தமிழை புதுமைப்படுத்திய புரட்சி கவிஞர் தான் பாரதியார். அப்படி பாரதியார் புகழுக்கு வந்தவன பாரதியாருக்கு எழுத்த வீட்டில் இருந்தவங்க பேட்டி காண போயிருக்காங்க இந்த நிருப பத்திரிகை நிருபர்கள் எல்லாம். அப்ப நிருபர்கள்ட்ட பாரதியார் உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புலதான் இருந்தாரு, அவருடைய மகிமை என்னன்னு அவருடைய தன்மை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன அவர் சொல்லியிருக்கிறார், இவ்வளவு புகழுக்கும் பேரும் புகழும் அடிவார் தெரிஞ்சது அப்பவே நாங்க அவருக்கு பழகியிருப்போம் அப்படின்னாராம். அப்ப உயிரோடு மனிதன் இருக்கும் போது அவருடைய தன்மை தெரியவில்லை, இறந்து தன்மை அப்ப தெரியுது இல்லையா? அப்ப இறக்க போனாலும் சிறக்க போக வேண்டும். நான் யாருன்னு தெரிய வேண்டும் அல்லவா? அதை தேப்பா நான் கேட்க போறேன். எங்க கேளுங்க, நீங்க யாருன்னா? எங்க அப்பா பிரம்மா, எங்க அப்பா சுப்பிரமணி, எங்க அம்மா கலைகளுக்கு அதிபதி கலைவாணி, எங்க அம்மா காளியம்மா, எங்க தாத்தா மகாவிஷ்ணு, எங்க தாத்தா அவன் பேரு லோகு, எங்க பாட்டி மகாலட்சுமி, எங்க பாட்டி வந்து சுப்புலட்சுமி, எங்க மாமா சிவபெருமான், எங்க மாமா கடங்காரே தாய், அவனுக்கு பேசல முடிச்ச கூடாது, கண்பட்டால் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்றான். உலகத்தில் கடை வாங்கலாமா? வருஷம் பூரா நாடு நாடுற, ஏண்டா கடை வாங்குற? அதாவது எதுக்குத்தான் கடை வாங்குறான் அவற்றை கேக்குற? எங்க அத்தை சிவகாமி, எங்க அத்தை வந்து துமிழ்காமி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் டூப்பு. சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு பிறப்பது வேறு, ஒலிப்பது வேறு, இது முட்டை தோன்றுவது வேறு, கூட்டு வேறு, போடுவது வேறு. ஆமா, போடுவது குட்டி கணக்கு. ஆமா, ஆடு குட்டி போட்டா ஆட்டுக்குட்டி, ஆடு குட்டி, பன்னி குட்டி போட்டா பன்னி குட்டி, பொறிப்பது குஞ்சு கணக்கு, குஞ்சு கணக்கு, முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். ஆமா, இங்க சிப்பு விரிஞ்சா பிறப்பது பிள்ளை கணக்கு. ஆமா இல்லையா? பிறப்பது பிள்ளை கணக்கு. நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணவென்று சொல்லும் மந்திரம் ஏதாடா? நட்டகல்லும் பேசுவோம் நாதல்லுள் இருக்கையே சுத்த சக்தி சத்துவன் கரிச்சுவை ஏறி போடாங்க. இப்ப சக்தி வந்து கரிச்சுவை அறியுமா? அறியா? கரண்டி அறியுமா? அறியா? பாடினாருடைய மகன் நார மகரிஷி நாண்டார். அப்படியா? நான் வேற யாரும் காவல்காரன். அப்படியா? என் பேரு வீரத்தேவன். ஒரு பெண்ணை காக்க முடியுமா? காக்க முடியாது. காக்க முடியுமா? ஒரு வேண்டாம், காக்கல. வீட்டை கூட்டிட்டு வாசல்லே உட்கார்ந்துருக்கலாம். அசந்தம்னா போச்சு. நாடகத்தை முடிச்சு நீ வீட்டுக்கு போகும்போது அவருடைய மனைவி நல்லா சீவி சிங்காரிச்சு நல்லா பொட்டு வச்சு நல்லா புட்டா மாவு பூசி பூசி நல்லா மல்லிகைப்பூ வச்சு 150 ரூபாய்க்கு நம்ம புரிசு எப்போ வருவார்னு வெளியே அப்படி அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. அவன் தான் மனைவி. ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாலே குடும்ப தலைவியாக ஒருவள் மனைவி தான். மனைவி சந்தோஷமா நீ வீட்டுக்கு போகும்போது உன் வெட்டியை வாங்கி உள்ள வச்சு ஒரு சில தண்ணியை கொண்டாந்து கொடுத்து கொடுத்தா என்ன?
அப்படி உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷமா இருந்த அந்த இரவு பொழுது சந்தோஷமா போகும். ஆமா போகும்போது நீ மணி அப்படி மாதிரி நிக்கும் போது போட்டு வச்சு பூ முடிச்சு சிங்காரிச்சு நிக்கும் போது உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு கிளம்பி இருக்கா என்ன கதை யாரு பாத்துட்டு இருக்காளோ என்னவோ அப்படின்னு நினைச்சோம்னா என்ன ஆகும்? அப்புறம் சந்தேகம் அந்த இரவே சாப்பிட முடியாது. அப்புறம் மனசு தூங்க தூக்க வர தூக்க வர சந்தேகம். ஏன்னா சந்தேகம் என்பது ஒரு பெரிய வியாதி. அது பெரிய வியாதி. அந்த யாரு அந்த ஆண் பெண்ணை நம்பணும் பெண் ஆணை நம்பணும். நம்முடைய வாழ்க்கையில பெண்ணை கட்டி கொடுத்துட்டோம்னா என்னென்ன அதோட முடிஞ்சு போகும். இந்த ஆன்மகம் இருக்கிற பாரு அதான் உலகத்துல போ பத்தாவதுன்னு சொல்றது என்ன தெரியுமா? ஒண்ணு வயிறு. இப்ப மூணு மணி நேரம் ஆச்சுன்னா பசி வந்துடும். ஆமா இந்த எனக்கு மூணு நாளைக்கு முன்னாலே பசிக்க ஆரம்பிச்சு. என்ன கொடுத்தாலும் பத்துலேன்னு சொல்றவர் ஒண்ணு வயிறு இன்னொன்னு கட்டி மாப்பிள்ள வர்றாரு மருமகை அவர். வாழ்க்கை என்பது என்ன? ஒரு வீணை. சந்தோஷம் என்பது அதிலே வரக்கூடிய சிரமம் இல்லாம இருந்தால் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும். அதனால் நல்ல மனைவி தாக்கி பின் தாரமாக வருகிறார். அப்பேற்பட்ட மனைவியை கடவுள் நம்பிடும். கடவுள் மனைவி நம்பதானே வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமா குரங்குக்கு குட்டி வேற நம்பிக்கை, குட்டிக்கு குரங்கு வேற நம்பிக்கை. ஏன் நம்பிக்கை? எல்லாம் கை விட்டா விட்டு. ஆமா ஒரு கலையை விட்டு மறுகளையை தாண்டும் போது நம்ம பெத்த பிள்ளை நம்ம இருக்க பிடிச்சிக்கிறோங்கிற நம்பிக்கை நம்பிக்கைனால அது குதிக்குது. நம்மதாகி நம்ம அப்படியே விடாது அப்படிங்கிற நம்பிக்கை குட்டிக்கு குரங்கு மேல. ஆமா வாழ்க்கை நம்பிக்கை தானையா? வாழ்க்கை நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கையோட நாங்க பார்க்க வந்திருக்கேன். சரி சார். அப்ப என்னோட பிரம்மாவினுடைய மகன் நாரதன் வானவெளிக்கு வந்து உள்ளே கானம் ஒன்று பெருமாள் குரல் ஆளுநர் காலம் கட்டதுனால வந்திருக்கேன். ஆமா வேற யாரும் உள்ள யா ஆள் ஒன்றுக்கு என் தங்கச்சி ஒன்று உனக்கு ஒரு ஆளா? ஆமா ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால். பெண்பால் பிள்ளை வருமா? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். வந்துடும். அவள் வருவாள் வருவாளி. அவள் வருவாளா வருவாளி? ஆடி வருவாளா பாடி வருவாளா? அது சில டயத்தில் ரூமில் இருக்கையில பாடியோட வருவாள். இப்பொழுது ஆடி வருவாள். ஆடி வருவாள். அவள் ஆடியதை நான் பார்க்கலாம். அப்படியா? அவள் பாடி அது 36 சைஸ் பாட்டு பாடியதை நான் பார்க்க. பாட்டு பாடியா? சரி உடனே அழைத்து வருகிறேன் அவளை. இங்கே வர சொல்வாள். கொண்ட வாரே அரியா சீனி நான் தானே மாத்திட்டேன். ஆளாட்டே மாத்திக்கிறதே ஆடா தங்க என்னடா மாமாவா? ஆனா இவ்வளவு வச்சிருக்க உண்மை மசுரோட வளங்க என்ன மரியாதை என்னடா மாமா? இதெல்லாம் மாட்டி விட சொன்ன அதுதான் மாமான் சொல்லுது. சரி சரி என்ன செய்யுது? இந்த டயத்துக்கு மாமான் சொல்லு அனுப்பிச்சு தான் போகணும். முதல் என்ன செய்யவா?